ஒரு சிலர் என்னதான் அழகாக இருந்தாலும் அவங்க சிரிக்கும்போது அவங்களோட அழகு அப்படியே அலங்கோலமாக மாறிடும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களோட பற்களில் இருக்கிற கரைகள். இந்த பற்களில் இருக்கிற கரை அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் பேசக்கூட முடியாது. ஏன்னா நம்ம வாயை யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும் நம்மளுடைய பற்கள் தெரியும். அந்த பற்கள் மஞ்சள் நிறத்தில் அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அழகே கெட்டு போயிடும். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தா வாயில் சேர்ற பாக்டீரியாக்கள்னால கரை அப்படியே இருக்கும். இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நாளடைவில் அது ஈறுகளை பாதித்து வாய் ஆரோக்கியத்தையே மோசமாக்கிடும். அதனால ஒவ்வொரு பற்கள்ல சேர்ற மஞ்சள் கரைகளை போர்க்க முயற்சி பண்ணணும். பற்களுக்கு பின்னாடி இருக்கிற மஞ்சள் கரையா இருந்தாலும் சரி, அதுக்கு மேல இருக்கிற மஞ்சள் கரையா இருந்தாலும் சரி, நீங்க ரெண்டு தடவை பிரஷ் பண்ணியும் அது போகல அப்படிங்கும் போது நீங்க ஆயில் புல்லிங் பண்ணணும். இந்த ஆயில் புல்லிங் பண்றது எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னா, தினமும் காலையில எழுந்திருச்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வாயில போட்டு ஒரு 15-20 minutes கொப்பளிச்சு அந்த எண்ணெயை துப்பிட்டு அதுக்கப்புறம் டூத்பேஸ்ட் கொண்டு பற்களை தேய்க்கணும். இந்த மாதிரி ஒரு 10 நாள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரியே தக்காளி, இந்த தக்காளியில விட்டமின் சி இருக்கு, வாயோடைய ஆரோக்கியத்தை இது மேம்படுத்தும். தக்காளியோட ஒரு துண்ட பற்கள்ல தேய்த்து 5 minutes ஊற வச்சு அதுக்கப்புறம் வெறும் டூத் பிரஷ் கொண்டு தேய்க்கணும், பற்கள் வெண்மையாகும். அடுத்தது கிளிசரின் மற்றும் கற்றாழை ஜெல். இந்த ஆலோவேரா மற்றும் கிளிசரின் இதை 1 cup தண்ணியில் 1 teaspoon ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் துளிகள் எலுமிச்சை சாறு, இதை நீங்கள் சேர்த்து கிளிசரின் சேர்த்து பற்களில் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பற்களில் இருக்கிற கரைகளானது விரைவில் நீங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அழகான பற்களை பெறுங்கள்.